இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள், அதாவது கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கிரக சேர்க்கையில் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த சஞ்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட இந்த வருடம் இந்த விருச்சிகை மாதத்தில் வந்து கேத்து வந்து சேர்ந்திருக்கிறார். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோ நல்ல விதமான ஒரு காம்பினேஷன் இல்லை. கிரக சேர்க்கை விருச்சிகத்தில் சூரியனுடன் சேரக்கூடிய கேத்து வந்து கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்போது இந்த பௌர்ணமியில் சந்திரன் ராகுவுடனும் சூரியன் கேத்துவுடனும் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை, இந்த கிரக சஞ்சாரத்தில் திருமணங்கள் செய்கிறதோ அல்லது நமக்கு குழந்தை இந்த காலகட்டத்தில் பிறக்குதில்ல, உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த கார்த்திகை மாதம் அதாவது டிசம்பர் 18, 19, 20, 21 இந்த நாட்களில் குழந்தை பிறந்தாலும் சரி, இல்லை இந்த நாட்களில் நீங்கள் வந்து திருமணங்கள் நிச்சயித்து திருமணங்கள் செய்தாலும் சரி, கொஞ்சம் இது வந்து கிரகண காலம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த கிரகணம் வந்து இங்கே தெரியல, பட் இருந்தாலும் அது கிரகணம் தான், நமக்கு இந்தியாவில் தெரியல. இப்போ கிரகணங்கள் அப்படிங்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, கிரக சேர்க்கைகள் வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஸோ புதிதாக திருமணமான தம்பதியினர் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு, மன ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு, எந்தெந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறத இந்த முதல் 5 நாட்கள் கார்த்திகை மாதம் முதல் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் பிறப்பு குழந்தை பிறப்பு இந்த குழந்தை பிறந்தவர்கள், கர்ப்பிணியாக இருப்பவர்கள், புதிதாக திருமணம் ஆனவர்கள் இவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதே மாதிரி தான் அமாவாசை டைம்லையும். ஸோ டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு கார்த்திகை அமாவாசை வருது. அதில் வந்து உங்களுக்கு சூரியன் சந்திரன் கேத்து அனைவருமே வந்து விருச்சிகத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்ஷெல் மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வெடிப்பது, இல்லை திடீர்னு ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வருவது, ஸோ இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில் நம்ம வந்து சுப காரியங்களை எல்லாம் தவிர்த்தால் நல்லது. இதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ராசியினராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் வந்து கிரகணம் தெரியுமா, நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதா, அந்த மாதிரி இல்லை. என்ன நமக்கு வந்து இங்கே கிரகணம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் வானத்தில் அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அதே மாதிரி தானே இருக்கும் கேலக்சியில். அதனால் நமக்கு புதுசாக இந்த டைமில் குழந்தை பிறந்தவங்க, கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, வீடு கிரக பிரவேசம் பண்ணுறவங்க, வீட்டுக்கு நிலக்கால் வைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த காலகட்டங்களில் சொந்த ஜாதகங்களை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. ஸோ கார்த்திகை மாதத்தில் இந்த கிரக சேர்க்கைகளில் இது கிரகண காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்தால் நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் பல விஷயங்கள்லேருந்து நம்மளை தப்பிக்கலாம்.